செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை சார்பாக கொரோனாவால் பெற்றோரை இழந்த 76 குழந்தைகளுக்கு 2,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது வருவாய்த்துறை மூலம் 46 பழங்குடியின இருளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் நிதியுதவி பெற்ற குழந்தைகளின் கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட தேவைகள் அனைத்தும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு குழந்தைகளின் நலன் பாதுகாக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடங்களை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இலுப்பையூரில் 22 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வேங்கன் ஏரியில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 21,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 மதகுகளை பாசனத்திற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையை மறு சீரமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம் மற்றும் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனா்.